இன்றைய உரையை தொடங்குகின்றேன் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஏழு மாதம் இருக்கும் தொட்டியில் போட்டிருந்தாங்க அவங்க அம்மா நெத்தியில் ஒரு சுட்டி நெத்தி சுட்டின்னா தெரியுமா இந்த இடத்துல அப்படி தொங்கும் நெத்தியில் ஒரு நெத்தி சுட்டி அணிவித்திருந்தார்கள் இந்த குழந்தை தொட்டியில் கிடந்தது சப்த ரிஷிகளும் இந்த குழந்தையை பார்க்க வந்தாங்க அகத்தியர் முதலிய ஏழு ரிஷிகள் இந்த குழந்தையை பார்க்க வந்தாங்க தொட்டிய சுத்தி ஏழு ரிஷிகளும் நின்னாங்களாம் இந்த குழந்தை முழிச்சு பார்த்துதான் தலையில இருந்த நெத்தி சுட்டிய கையினால எடுத்து முதல்ல இருந்த ரிஷி கையில கொடுத்துதான் அவருக்கு ஆச்சரியமா போச்சு உன்னை பார்க்க வந்து நிற்கிறோம் ஏதோ கேட்க வந்த மாதிரி கேளாமலே தருகிறாயே நீ கொடைஞனாக இருப்பாய் அந்த குழந்தை தான் கர்ணன் இன்னைக்கு நம்ம கர்ணனை பற்றி நினைக்க போகிறோம் மகாபாரதத்தில் அற்புதமான பாத்திரம் யாரு கண்ணனா கர்ணனா என்ன சார் அநியாயமா இருக்கு கண்ணனோட ஆமா கண்ணனா கர்ணனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பட்டி மண்டபத்துக்கு தீர்ப்பு தெரியும் கண்ணனா கர்ணனான்னு கர்ணனுக்கு அவ்வளவு பெருமை கர்ணன்னு நினைச்சா என்ன ஞாபகம் வருது ஒரு தேர் தட்டு கீழே ஒரு பெரிய சக்கரம் சக்கரத்துல ஒருத்தர் சாஞ்சு கிடப்பார் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து எனக்கு என்னமாவது வேணும்னு கேட்பார் சாஞ்சு கிடக்கிறவர் சிவாஜி கணேசன் எதிர்த்தாப்பில் கேட்குறவர் என் டி ராமராவ் நினைப்பு வருதா இல்லையா சிவாஜி கணேசன் பண்ணின புண்ணியம் கர்ணனை பத்தி நினைச்சா சிவாஜி கணேசன் கட்டபம்மனை பத்தி நினைச்சா சிவாஜி கணேசன் பாருங்க என்ன எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் கம்பீரமாக படுத்து கிடக்கிற நேரம் அது கர்ணன் கர்ண மகாராஜான்னு பேர் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு வசுசேனன் யார் இந்த கர்ணன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனாலும் பாத்திரத்தினுடைய தொடர்பு நோக்கி கொஞ்சமாக இன்னைக்கு முன்னுரை சொல்கிறேன் குந்தி தேவி எது வம்சத்தில் குந்தி போஜனுடைய பொண்ணு துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்தாள் இந்த துர்வாச முனிவர் எல்லாருக்கும் சாபந்தான் கொடுப்பாரு வரம் கொடுத்தாருன்னா பெரிய ஆச்சரியம் துர்வாச முனிவருக்கு பனிரெண்டு மாதங்கள் குந்தி தேவி தொண்டு செய்தாள் அவருக்கு சந்தோஷம் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் மந்திரத்தை வாங்கிக்கோ சின்ன பொண்ணு சரின்னு மந்திரத்தை கேட்டுது இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன ஆகும் இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை நினைக்கிறியோ அந்த கடவுள் வந்து ஒரு பார்வையினாலே உனக்கு உடனே தனக்கு சமமான ஒரு குழந்தையை கொடுப்பார் இது சின்ன பொண்ணு இது என்னத்தை கண்டுது ஒரு மந்திரன்னு சொல்லியாச்சு அப்படியே மேலே மொட்டமாடிக்கு போனது அரண்மனை அவங்க அப்பாவுடைய அரண்மனை குந்தி போஜனுடைய அரண்மனை மேலே போகுது சூரிய பகவான் பளிச்சுன்னு நிற்கிறார் அட இந்த சூரியன் ரொம்ப அழகாக இருக்கார பார்த்தபடி மந்திரத்தை சொல்லிவிட்டான் மந்திரத்தினுடைய ஆற்றல் சூரிய பகவான் குழந்த மாதிரி வந்து நிற்காம இளைஞன் மாதிரி கம்பீரமாக வந்து நிற்கிறார் அழகாக வந்து நிற்கிறார் இந்த பொண்ணுக்கு கைகால் ஆடி போச்சு நீ மந்திரன் சொல்லிட்டேன் என்ன மாதிரி ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் ஐயோ நான் தெரியாமல் விளையாட்ட சொல்லிவிட்டேன் நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் கடவுளை தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம் தெரியாமல் கும்பிட்டாலும் புண்ணியம் ஏதோ போற போக்கில் ஒரு கும்பிடு போடுறோம் புண்ணியமா இல்லையா புண்ணியம் தானே கோபுரமெல்லாம் அதுக்காகத்தான் வச்சது கோபுர தரிசனம் பாப மோச்சன் நீ என்னை அழைத்து விட்டாய் மந்திரன் சொல்லி உனக்கு என்னை போல குழந்தை பிறக்கும் இந்த பொண்ணு அப்படியே நிக்குது திடீர்னு வயிறு குழந்தை அவ்வளவுதான் குழந்தை பிறந்திருச்சுங்க அப்பவே பார்த்த மாத்திரத்தில் குழந்தை இப்ப இந்த குழந்தை என்ன செய்கிறது வந்த சூரிய பகவான் அவர் பாட்டு மறைஞ்சிட்டார் இந்த பொண்ணு பயப்படுது மொட்டை மாடிக்கு தனியாக போன பொண்ணு கையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தால் என்ன ஆகும் பயப்படுது ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பெட்டி பெட்டியை எடுத்தது ஒரு சேலையில் சுற்றி குழந்தைய வச்சு கடவுள் காப்பாற்றட்டும் ஆற்றில் விட்டுருச்சு யாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் இவளுக்கு தெரியும் சூரிய பகவானுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது குழந்தை அப்படியே ஆத்தோட வந்து அந்த ஊர் தேரோட்டி அவன் பக்கத்தில் வந்து அப்படி இடிச்சிது குளிக்கிற எடுத்து பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி சேலை அழகான குழந்தை உடம்புல கவசம் காதில் குண்டலம் அதோட குழந்தை கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன் இந்த கவசமும் குண்டலமும் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது சூரிய பகவானுடைய கட்டளை இந்த குழந்தை அற்புதமா இருக்கு தேரோட்டி பார்த்தான் பெண்டாட்டி ராதையிட்ட கொண்டே கொடுத்தான் இந்த குழந்தையை பாரு நல்லா இருக்கு நமக்கு பிள்ளை இல்லையே நம்ம வளர்க்கலாமா வளர்க்கலாம் அரச வம்சத்தில் தோன்றிய கர்ணன் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் சப்த ரிஷிகள் இவனுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள் ரிஷிகள் வந்து பார்த்த பொழுது எடுத்து கொடுக்கிறியே கொடை என்பது சொல்லிக் கொடுத்து வராது பிறவியில் வந்தாத்தான் உண்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரம் போட்டுக்கிட்டே இருந்தால் கை பழகிடும் தமிழ் பேச பேச நல்லா வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது கல்வி மனப்பழக்கம் கல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப மனசில் ஊறி போயிடும் ஒத்த நடையும் நடைப்பழக்கம் ஒழுக்கம் பண்பாட்டினாலே வரும் நட்பு தயை கொடை இந்த மூன்றும் பிறவியிலேயே வந்தால் தான் உண்டு சொல்லி கொடுத்து வராது நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் இந்த குழந்தை வளர்ந்தது கர்ணன் யாரு கர்ணன் பேர் வச்சா வசுசேனன் தான் அப்பா அம்மா வச்ச பேர் அசரீரி வாக்கு சொல்லிட்டு காதிலே குண்டலமுடையவன் இவன் கர்ணன் அதனாலே இந்த கர்ணம்னா காது மணிகர்ணிகா காட்டுன்னு காசியில் இருக்கும் இறந்தவர்கள் காதிலே சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லக்கூடிய இடம் மணி கர்ணிகா காட் கர்ணன் பேரு வந்தது வில்வித்த கத்துக்கணும் நேரம் பரசுராமர்ட்ட போனான் பரசுராமர் எப்படி தெரியுமா சத்திரியனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர் ஏன் ஒரு சத்திரியனுக்கு சொல்லி கொடுத்து அவன் இவரையே ஜெயிச்சு விட்டான் யார் அந்த சத்திரியன் பீஷ்மர் பீஷ்மருக்கு வாத்தியார் பரசுராமர் பின்னாலே பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை வந்துதான் அம்பைக்காக பரசுராமரை பீஷ்மர் ஜெயிச்சு விட்டார் பரசுராமர் தோற்று ஓடினார் என்ன சொன்னார் இனிமே சத்திரியனுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் சரி நம்ம அங்கே போனான் இவன் சத்திரியனா ஆமா இவனுக்கு தெரியுமா தெரியாது யார் பத்த புள்ள தெரியாது தேரோட்டி எடுத்து வளர்க்குறேன் அதனால தேரோட்டி புள்ள அவ்வளவுதானே அவனுக்கு தெரியும் குந்தி தேவியினுடைய பிள்ளைகள் அவனுக்கு தெரியுமா தெரியாது பரசுராமர்கிட்ட போக நீ சத்திரியனான்னு கேட்டிருக்கார் இல்லைன்னுட்டான் சரின்னு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் ஏகப்பட்ட வித்தைகள் துரோணருக்கு எவ்வளவு தெரியுமோ அதற்கு சமமாக பரசுராமர் அவ்வளவு சொல்லி கொடுத்தார் கர்ணனுக்கு பரசுராமர் அவதாரம் மறந்துடறதுங்க கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாலே ராமாவதாரத்துக்கு முன்னாலே பரசுராமர் அவதாரம் பரசுராமர் எல்லாம் சொல்லி கொடுத்தார் இவன் கேட்டுக்கிட்டான் தேவேந்திரனுக்கு மூக்கில் வேர்த்திருச்சு ஏன் என் புள்ள அர்ஜுனன் இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வரும் வந்துட்டா இந்த கர்ணன் ஜெயிக்க கூடாது இவ்வளவு வில்வித்தை கற்றுக்கொண்டவன் நிச்சயம் ஜெயிப்பான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்ன பண்ணனா ஒரு வண்டாக மாறினான் இந்த பரசுராமர் ஒரு நாள் அப்படி படுக்க போனார் கர்ணன் சொன்னா என் மடியில் படுத்துக்கிடுங்க சிஷ்யனுடைய மடியில தலை வச்சு பரசுராமர் வாத்தியார் படுத்து நல்லா தூங்கிட்டார் நம்பிக்கையான இடத்துல தானே நல்லா தூக்கம் வரும் இவன் என் புருஷன் என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சா அந்த பொண்டாட்டி நிம்மதியா தூங்குவாளா இல்லையா தூங்குற போது கழுத்தில் போட்டிருக்கிறது இந்த பைய கலட்டிக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு நினைச்சாள்னா அவளுக்கு தூக்கம் வருமா வராது நம்பிக்கையோட படுத்தார் நல்லா தூங்கிட்டார் ஒன்று நினைப்பில் வச்சுங்க தூக்கம் கடவுள் தான் வரும் நம்மளா மாத்தரை போட்டால் மயக்கம்தான் வரும் தூக்கம் வராது படுக்கிற பொழுது கடவுள் திருவடியில் தலைய வச்சு படுத்து கிடக்கிறேன் இரவினடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை இரு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே திருப்புகள் தூங்குகிற பொழுது முருகா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்கணும் சரி படுத்து படுத்திருக்கிறார் வாத்தியார் பரசுராமர் கர்ணன் அசைக்காம இருக்கிறான் அசைச்சா தூக்கம் கெட்டு போயிடும் வாத்தியாருக்கு நம்ம பயல்களும் அப்படித்தான் சொல்கிறேன் வாத்தியார் தூங்கினா நல்லதுங்கிறேன் வகுப்பில் வாத்தியார் தூங்கினா நல்லது சார் எங்களுக்கு நிம்மதி சொல்கிறான்னா இல்லையா நல்லா தூங்கினார் வாத்தியார் தேவேந்திரன் திட்டம் பண்ணினான் ஒரு வண்டாக மாறினான் இவன் தொடையில வந்து உட்கார்ந்தான் தொடையை அசைச்சா வாத்தியார் தூக்கம் கெட்டு போயிடும் தொடையில் வண்டு கொடைய ஆரம்பிச்சு அசைக்கலை கொடைஞ்சு ரத்தம் வருது அசைக்கலை தொடையில் துவாரம் உண்டாயிடுச்சு ரத்தம் பெருகுது பரசுராமர் காதில் போய் ரத்தம் பட்டுது ஜில்லுன்னு ஒரு ரத்தம் பட்ட உடனே என்னடான்னு முழிச்சு பார்க்குறார் தொடையில் துவாரம் போட்டு ரத்தம் கொட்டுது ஏண்டா நீ கேட்டார் இவ்வளவு ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் பொறுமையோட பொறுத்து கொண்டிருப்பாயானால் நீ நிச்சயமாக சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கு ரத்தத்தை நினைச்சாலே பயமாக இருக்கு இருக்கா இல்லையா ஒரு டாக்டர் என்ன ஒரு முறை கூட்டிக்கிட்டு போனார் சார் இந்த வாயெல்லாம் கட்டிட்டு இந்த ஆப்ரேஷனை பாருங்கள் எங்கூடன்னு டாக்டர் சண்முகம் செட்டியார்னு பேர் மதுரையில் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டு எனக்கு வேண்டிய ஆளு அதனால உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் இதெல்லாம் கட்டிட்டார் நான் பார்க்குறேன் எனக்கு கை கால் ஆடுது அவர் விறுவிறுன்னு அவர் பாட்டுக்கு என்னமோ பென்சிலை சீவு சீவிக்கிட்டு இருக்கார் நமக்கு கால் ஆடுது என்னடா இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணுறாரு இயல்புதானே ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தைரியசாலியா நீ இருப்பா என்றால் நிச்சயமாக நீ சத்திரியன்தான் நான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வித்தை உனக்கு உரிய சமயத்தில் மறந்து போகட்டும் போச்சு குருநாதர் சாபம் கொடுத்து விட்டார் பெத்த அம்மா ஒரு பெட்டியில் வச்சு தள்ளி விட்டு அன்னை அப்படி தள்ளி விட்டா அப்பா சூரிய பகவான் வெளியில வரமாட்டார் அன்னை அப்பா குரு தெய்வம் அப்படிதானே குரு சாபம் கொடுத்து விட்டார் இவன் என்ன பண்ணுவான் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சி இவ்வளவு வீரம் உள்ள கர்ணன் தேர்ல போனான் ஒரு கண்ணுக்குட்டி உள்ள புகுந்து இறந்து போச்சு பசுமாடு கண்ணீர் விடுது சொந்தக்காரர் பிராமணர் வந்து திட்டி விட்டார் பாவி அநியாயமா உன் தேர்காலில் இந்த கன்று குட்டி இறந்து விட்டது யுத்த நேரத்தில் கடுமையான சமயத்தில் உன்னுடைய தேர் சக்கரம் பூமியில் பதியட்டும் இவனுக்கு வரிசைக்கு சாபம் வருது பாவம் பார்த்தீங்களா எவ்வளவு சாபம் இது அடுத்தாப்பில் இவ்வளதையும் மீறி நிற்கிறான் வீரம் உள்ளவன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமன் தர்மராஜா எல்லாரையும் வச்சு அங்கே ஒரு பெரிய அரங்கேற்ற நடக்குது எல்லாரும் அர்ஜுனனை பாராட்டினார்கள் அர்ஜுனனுக்கு சவிய சாசின்னு பேர் ரெண்டு கையினாலேயும் அம்பு விடுவானா நமக்கு ஒத்த கையில் அம்பு விடுறதுக்கே பயமா இருக்கு அம்பை பிடிச்சிக்கிட்டு வில்ல விடுறதா வில்ல பிடிச்சிக்கிட்டு அம்பை விடுறதான்னு இன்னும் தெரியலை நமக்கு அவன் ரெண்டு கையினாலையும் அம்பு விடுவானா சவ்ய சாசி இருட்டில் அம்பு விடுவானா அவ்வளவு பெரிய வீரன் அர்ஜுனனை எல்லாரும் பாராட்டினார்கள் கர்ண எந்திரிச்சான் இந்த வித்தை எல்லாம் எனக்கு தெரியும் நான் செய்கிறேன் பக்கத்தில் இருந்த கிருபாச்சாரியார் முடியாது இது சத்திரியர்களுக்கு அரசர்களுக்கு நீ தேரோட்டி மகன் இது அரசர்களுக்கான அரங்கேற்றம் உனக்கு ஜாதிப்படி உனக்கு மதிப்பு கிடையாது நீ சூத்திரன் இவர்கள் சத்திரியர்கள் போ எல்லாம் போச்சு துரியோதனை எந்திரிச்சான் வீரத்தில் என்ன ஜாதி வீரன்தான் சிறப்பானவன் எந்த ஜாதியில் பிறந்தான்னு கேட்க கூடாது உங்களுக்கு என்ன வேணும் இவன் சத்திரியன் அதானே வேணும் அங்க தேசத்துக்கு அவனை ராஜா யார் ராஜாவோ அவன் தானேயா சத்திரியன் பிறவியினால ஜாதி கிடையாது தொழிலினால ஜாதி நீ ராஜாவா இருந்தா சத்திரியன் நீ வியாபாரம் பண்ணா வைசியன் நீ ஆலயத்தில் வழிபாடு பண்ணினா பிராமணன் நீ இன்ஜினியராக டாக்டராக இருந்தினா சூத்திரன் அவ்வளவுதான் உன் தொழிலை தான் ஜாதி பிறப்பில் ஜாதி இல்லை அவ்வளவுதான் தான் அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கியாச்சு கர்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் தேரோட்டி மகன் தானே என்ன அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கினதுக்காக மாறி போயிருவான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனம் போய் சண்டை போட்டு ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண கட்டாய கல்யாணம் அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு பீஷ்மாச்சாரியார் மூணு பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து தம்பி விசித்திர வீரியனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சார்ல அந்த காலம் அது வீரம் வீரத்தை காமிச்சு சத்திரியனுடைய மகளை கொண்டாந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு இவனை பார்க்குற போதெல்லாம் இந்த ஆளு சத்திரியன் இல்லை இந்த சத்திரியன் இல்லை எதை நினைக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ இந்த கெட்ட மனசு அதைத்தான் நினைக்கும் நினைக்குமா இல்லையா டாக்டர் சொல்றாரு இந்த மருந்தை சாப்பிடுற பொழுது குரங்க நினைக்காதே மருந்தை எடுக்கிற பொழுதெல்லாம் குரங்கு நினைப்பு தான் வருது கெட்ட மனசு இவனை பார்க்குற போதெல்லாம் நான் சத்திரிய விட்டு பொண்ணு இவன் தேரோட்டி மகன் அந்த அந்த ஒரு நோக்கம் இருக்கு ஒரு நாள் கர்ண மகாராஜா தங்க கிண்ணத்தை இடது கையில் வச்சு அது நிறைய எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார் அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு தரம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து டாக்டர்கிட்ட போகாமல் இருந்த ஒரு காலம் உண்டு நம்ம இப்போ அதை கெட்ட வழக்கம்னு நினச்சி விட்டோம் அதனால் டாக்டருக்கு முன்னால் போய் நின்று தலைவலிக்கு ஒரு மாத்திரை தடுமனுக்கு ஒரு மாத்திரை தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரைன்னு உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுடைய கொடைவள்ளல் டாக்டர் அழகப்ப செட்டியார் கர்ணனை பற்றி பேசுகிற பொழுது அவர் நினப்பு வருது அங்கே படித்தவர் தான் நம்ம வரதராஜன் நினப்பு வருது அழகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார் உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ ஏன் டாக்டர் பிழைக்கணும் மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார் மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கு ஏன் மருந்து கடைக்காரன் பிழைக்கணும் நீ பிழைக்கணும் எழுதி வைக்கிறார் ஒரு பெரிய ஒரு அந்தனர் வர்றார் இவன் கையில தங்க வெள்ளி கிண்ணம் பெரிய கிண்ணம் எடை அதிகமுள்ள கிண்ணா வந்தவன் என்ன கேட்குறான் மகாராஜா எனக்கு என்னமாவது தானம் கொடுங்கோ யோசிக்கலை இந்த எண்ணையோட அந்த கிண்ணத்தை இடது கையினால் அப்படியே கொடுத்து விட்டார் பின்னால் நிற்கிறா பெண்டாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது உதவி பண்ணுறதுக்கு பின்னால் நிற்கிறான் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நல்ல வழக்கங்கள் உண்டு நிற்கிறவ பார்த்தா யாராவது வந்து கேட்டால் கொடுக்கிற பொழுது வலது கையினாலே இல்லை கொடுக்கணும் இடது கையனால் கொடுக்குறீங்களே அதெல்லாம் சத்திரியனுக்குள்ள தெரியும்னா ஒரு குத்து குத்துறது யூ ஆர் நாட் சத்திரியன் அதுக்கு அந்த குத்துற வழக்கம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு நினைப்பில் வச்சுக்கிடுங்க அது சத்திரியனுக்குல்ல தெரியும்னா இவன் திரும்பினா ஆமாம்மா உண்மைதான் ஆனால் இடது கையில் இருக்கிற தங்க கிண்ணத்தை வலது கைக்கு மாற்றுறதுக்குள்ளே இவனுக்கு இதை கொடுக்கணுமா தங்க கிண்ணத்தை கொடுக்கணுமா இப்போவே கொடுக்கணுமா ஒரு ஐம்பது வெள்ளி கொடுத்தா பத்தாதா அப்படின்னு இந்த மனசு மாறி போயிடும் கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுக்கணும் அப்புறம்னு ஒத்தி போட்டால் அது குறைஞ்சிரும் இல்லை இல்லாமல் போயிடும் அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்லை தெரியும் நானா கருணை எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா ஒரு அந்தனர் வர்றார் நான் ஒரு பெரிய யாகம் பண்ணணும் நான் என்ன செய்யணும் இத்தனை டன் விறகு வேணும் கொடுக்குறேன் சொல்லிட்டான் என்னைக்கு வேணும் இத்தனாந்தேதி வேணும் சரி முத நாள் பூரா மழை கொட்டுது ஒன்றும் பண்ண முடியலை விறகு நனைஞ்சு போச்சு யாகத்தில் இந்த விறக கொண்டே வச்சா புகையும் அவன் வந்து கேட்குறான் நல்ல விறகா பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுங்கோ கர்ண என்ன பண்ணுவான் எல்லா வரையும் நனைஞ்சு போச்சு ஐ ஆம் வெரி சாரி யாகத்தை கொஞ்சம் போஸ்ட் போன் பண்ணுங்க நம்மளாக இருந்தால் அப்படித்தானே சொல்லுவோம் சொல்லலை வீட்டில் உத்தரம் பெரிய மண்டபம் உத்தரத்தை வெட்டு நான் கொடுத்தா எடுத்துக்கிட்டு போ கர்ணன் சொன்னால் சொன்னது தான் அர்ஜுனன் கேட்டானா கிருஷ்ணங்கிட்டே அதனால் இந்த கர்ணனுக்கு இவ்வளவு உபசாரம் ஊரில் இருக்க அத்தனை பேரும் கர்ணனை வள்ளலுங்கிறாங்க என்ன இவனை விட வள்ளல் நான் இல்லையோன்னு நானா கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாராம் சரி இந்த வரு இந்த ஒரு மூட்டை இருக்குது தெரியுதா ஆமாம் இந்த மூட்டை நிறைய தங்க காசு ஆமாம் எடுத்துக்கிட்டு போ வழிய நெல் குடு தானம் பண்ணு அர்ஜுனன் போயிட்டான் தங்க காசு மூட்டையை தூக்கிக்கிட்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கு பூரா கொடுத்தான் தீரவே இல்லை கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு இந்த ஒரு நாளைக்குள்ள இந்த மூட்டையை பூரா கொடுத்து தீக்கணும் இருக்காரு இவனும் கொடுக்குறான் கொடுக்கறான் கொடுக்கறான் ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த மனசு வல்ல மூட்டை அப்படியே இருக்கு அர்ஜுனா தோத்து போயிட்டியா மறுநாள் கர்ணங்கிட்ட போறார் இந்த மூட்டை இருக்கு நீ தானம் பண்ணணும் சரி போய் உட்கார்ந்தான் மூட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்தான் அப்பா மூட்டையோடு தூக்கிட்டு உன்னால் கொடுக்க முடியுமா முடியாது ஆயிரம் கொடுக்க யோசிப்பேன் மனசு அள்ளி கொடுத்துருவான் அவனுக்கு தான் வள்ளல்னு பேரு அப்படிப்பட்டவன் சிறப்பானவன் கர்ணன் ஆனால் அவன் பட்ட பாடு சேரக்கூடாத பக்கத்தில் சேர்ந்ததுனால பெரும்பாடா போச்சு இதுவரைக்கும் சொன்னது தானம் இனிமே வரப்போறது வீரம் அவனுக்கு பேர் தான வீரன் தன்னையும் மீறி செய்வது தானம் சேரக்கூடாத பக்கத்தில் சேர்ந்தான் அவன் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா இது ஒரு தப்பு இன்னொரு தப்பு கொஞ்சம் கடுமையான தப்பு பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு வந்து சபையில் நிறுத்தி விட்டாங்க சூதாடி தோத்து விட்டார் தர்மராஜா துச்சாதனனை கூப்பிட்டு பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வான்டான் துரியோதனை பாஞ்சாலி வீட்டுக்கு விளக்கு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இந்த பாவி துச்சாதனம் போய் அவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டான் வந்த உடனே சபையில நிறுத்திவிட்டான் அவன் என்ன கேட்டா தர்மராஜா அவரை தோற்ற பின்னால் என்னை தோற்றாரா என்னை தோற்ற பின்னால் அவரை தோற்றாரா முதல்ல தர்மராஜா அவரை விட்டார் அப்போ அவர் அடிமை ஆயிட்டார் அப்புறம் என்ன வச்சு இழக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு இவ கேட்ட கேள்வி விகர்ணன் ஒருத்தன் விகர்ணன் யாரு தெரியுமா துரியோதனன் தம்பியில் ஒரு நல்ல தம்பி தப்பி பிறந்தவன் நூறு டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு தெரியாம நல்லவன் ஆயிடுச்சு விகர்ணன் எந்திரிச்சான் அவ கேட்குற கேள்வி உண்மைதான் பதில் சொல்லுங்கள் கர்ண எந்திரிச்சான் ஏண்டா இத்தனை பெரியவங்க இருக்கிற பொழுது நீ என்னடா தலை இருக்க வால் ஆடப்படாது உட்காடு அவனை ஒரு அடி அடிச்சு உட்காச்சி கர்ணன் தான் சொன்னான் அடிமைகளுக்கு தோளில் துண்டு போடக்கூடிய ஒரு தகுதி கிடையாது பாண்டவர்கள் அஞ்சு பேர் தோல்ல போட்டிருக்கிற துண்டை துச்சாதனா களைவாய் இந்த பெண்ணுடைய சேலையையும் களைவாய் தையல் சேலையின் களைவாய் துரியோதனன் சொல்லல கர்ணன் சொல்றா அக்கார்டிங் டு வியாச பகவான் அக்கார்டிங் டு பாரதி பாரதி பாஞ்சாலி சபதத்தில் கொந்தளிக்கிறான் சீரையின் களைவாய் தையல் சேலையும் களைவாய் சேலைய உரி சொன்ன புண்ணியவான் யாரு நம்ம கர்ணன் இந்த பாருங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் இதில் லேசாக ஒரு கருப்பு புள்ளி பட்டா தெரியுமா தெரியாதா கர்ணனுங்கிற கொடைங்கிற வெள்ளச்சட்டையில் ரெண்டு மூணு கருப்பு புள்ளி வட்டுருச்சு பளிச்சுன்னு தெரியுது அவன் பண்ணின தப்பு இது தான் ஆனால் ஒன்று இந்த துரியோதனனுக்காக உயிரை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் ஏன் அந்த கதைக்கு வரேன் கிருஷ்ண பரமாத்மா தூது போனார் தூது போகிற பொழுது அங்கே தூது தோற்று போயிற்று துரியோதனங்கிட்ட போய் என்ன கேட்டார் பாதி ராஜ்யத்தை தருமனுக்கு கொடு மாட்டேன் அஞ்சு ஊரை குடு முடியாது அப்படின்னா அஞ்சு வீட்டை கொடு ஊசி கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டேன் சண்டை வரப்போகுது இப்படி ஆகி போச்சா இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவிகிட்ட வந்தார் அத்தே என்னப்பா உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அந்த காலத்தில் சூரியனால உன் வயிற்றில் வந்த பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு ஆற்றுல விட்டு இல்லை ஆமா அந்த பிள்ளை இப்ப எங்கே இருக்கு தெரியுமா அத்தை தெரியாதப்பா அந்த பிள்ளைதான் கர்ணன் இப்பத்தான் குந்தி தேவிக்கு விவரம் கிருஷ்ணா இதை சொல்லி இருக்கப்படாதா எனக்கு இப்போத்தான் தெரியும் அத்தே இவனுக்கு எப்போவோ தெரியும் இவன் கபட நாடக சூத்திராவதாரி இவன் பண்ணின வேலைகளுக்கு எல்லையே கிடையாது உத்தவர் தான் பின்னால் கேட்பார் ஏண்டா இதெல்லாம் பண்ணினேன் அவ்வளவுக்கும் பதில் சொல்லுவான் உத்தவர் ஒரு தடவை என்ன கேட்டார் தெரியுமா கிருஷ்ணா நீ நினச்சிருந்தா சண்டை வராமல் இருக்கலாம் நான் என்ன செய்யணும் இந்த சூது ஆடாம இருக்கலாம் தரும உட்கார்ந்துட்டானே அப்போ சூதுல தருமனை ஜெயிக்க வச்சிருக்கலாம் கிருஷ்ணன் சொன்னான் நான் என்ன பண்ணுவேன் என்ன கூப்பிடலை ஒருத்தனும் துரியோதனை என்ன சொன்னான் சகுனி மாமா தூ சூதாடுவார் நாம் பணையம் வைப்பேன் பணயம் வைக்கிறவன் இவன் சூதாடுறவன் அவன் இந்த தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும் கிருஷ்ணன் சூதாடுவான் நாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நாம் போய் உட்கார்ந்து சூதாடி இவனை ஜெயிக்க வச்சிருப்பேன் நம்மளை ஒருத்தனும் கூப்பிடலையே கடவுளை கூப்பிடணுமா வேண்டாமா கூப்பிட்டா வந்து காத்து கிடப்பான் அந்த அம்பாளை கூப்பிடுங்க வந்து உங்க வீட்டு வாசப்படியில் நிற்பான் கிறிஸ்தவ பெருமக்கள் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கோயில் கதவை போய் தட்டு திறக்கும்னு அர்த்தம் நம்முடைய சான்றோர்கள் மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையில் கோயில் கதவை நீ தட்டுறது இருக்கட்டும் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து கடவுள் நிற்கிறார் வீட்டு வாசக்கதவை திறங்கிறார் நீ கோயிலுக்கு போகிறது அப்புறம் உங்க வீட்டு வாசக்கதவுல பெருமான் காத்து கிடக்கிறான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்க காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகளன் பங்கைய பூம்பு நல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திருவம்பாவை இப்போ அத்தே அவன்தான் கர்ணன் எனக்கு இப்போத்தான் தெரியும் இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன் போய் கர்ணனை பார் கிருஷ்ணன் தூது போனதுக்கு பல காரணங்கள் இதெல்லாம் முக்கியமான காரணம் தூதுங்கிற போர்வையில் என்ன செய்யணும் கர்ணனை போய் பார் பார்த்து கர்ணா நீ தாண்டா மூத்தவன் பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கு முன்னால பிறந்தவன் வா ராஜ்யத்துக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் எல்லாரும் உன் காலடியில விழுவாங்க நீ கௌரவர் பக்கம் சேராம பாண்டவர் பக்கம் வந்துரு அப்படின்னு கூப்பிடு அத்தே சரி அவன் வரலன்னா அத்தே வரலன்னா ரெண்டு வரம் கேளு என்ன ரெண்டு வரம் இந்த கர்ணன் ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான் நாகாஸ்திரம்னு பேர் பாம்பு பாம்பு இருந்த வனத்தை அர்ஜுனன் எரித்து விட்டான் தப்பிப் போன குட்டி பாம்பு கர்ணங்கிட்ட வந்து ஆயிற்று எங்கள் வம்சத்தையே அழிச்சு விட்டான் அர்ஜுனன் அதனால அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும் உன்னிடத்தில் இருக்கிறேன் நீ என்னை அம்பாக மாற்று விடு அர்ஜுனன் இறந்து போவான் இப்படின்னு அந்த குட்டி பாம்பு நாகாஸ்தரமாக மாறுனுச்சு நாகம்னா பாம்பு கர்ணங்கிட்ட இருக்கு கர்ணன் அந்த அஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரையும் கொல்லும் அத்தை என்ன நாகாஸ்திரத்தை முறைக்கு மேலே விடக்கூடாதுன்னு வர கேள் சரி அப்புறம் பாண்டவர்கள் அஞ்சு பேர் ஆமா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பகை ஆமா அர்ஜுனனை தவிர மற்ற நான்கு பாண்டவர்களை கர்ணன் கொல்லக்கூடாதுன்னு வரங்கள் திட்டம் எப்படி போடுறான் பாருங்க அஸ்திவாரம் போட்டு கட்டடம் கட்டினவன் கிருஷ்ணன் அத்தே புறப்பட்டு போ கர்ணன் சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறான் சூரியன் தானே எல்லா ஆற்றலுக்கும் மூலம் சோலார் எனர்ஜி அத்தனைக்கு மூலம் சூரிய பகவான் சூரியன் இல்லைன்னா நம்மெல்லாம் செத்து போயிடுவோம் ராத்திரியில சூரியன் ஒளி மன்னிக்கணும் பகலையில் சூரியன் ஒளி ராத்திரி அதை வாங்கி விடுற சந்திரன் ஒளி சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறான் கர்ண மகாராஜா பக்கத்துல போகிறா குந்தி தேவி வெயில் படாமல் முந்தானையை அப்படி மறைத்தாள் முடிச்சா ராஜமாதா வந்திருக்கிறாள் தருமருக்கு அம்மா வந்திருக்கிறாள் இவன் தேரோட்டி மகன் தாயேன்னு காலில் விழுந்தான் கர்ணா நீ என்னுடைய பிள்ளைனா என்னம்மா சொல்றேன்னா அந்த காலத்திலே நீ எனக்கு பிறந்தவன் நான் உன்னை தேரிலே வைத்து ஒரு பெட்டியிலே வைத்து விட்டு விட்டேன் என்னம்மா சொல்கிறே ஆமாம் அந்த பெட்டி எடுத்தான் அதில் ஒரு சேலை இருக்குல்ல சேலையை எடுத்தான் இந்த அம்மா தோளில் போர்த்தினான் ரொம்ப பேர் இதுவரைக்கும் நான் தாண்ட உங்கள் அம்மான்னு சொல்லி அதை போர்த்தி எரிஞ்சு போனாங்க கொண்டு வந்து போர்த்திட்டேன் குந்தி தேவி அந்த சேலையை போர்த்தினால பால் சுரந்தது தாய்மைக்கு அடையாளம் பால் பால் சுரந்தது அம்மானு காலில் விழுந்தான் ஏம்மா விவரமில்லாத காலத்தில் தாய் ஒரு குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டால் அந்த குழந்தை செத்தில்லம்மா போயிடும் அதை பற்றி கவலைப்படாமல் உனக்கு பழி வரக்கூடாதுன்னு என்னை விட்டு எனக்கு பழி வர்றாப்புல செஞ்சிட்டியே எல்லாரும் என்னை சூதன் மகனுங்கிறாங்க தேரோட்டி பிள்ளைங்கிறாங்க இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு சமமான வீரம் பெற்ற நான் தேரோட்டி மகன் என்று எல்லோராலும் கேலி செய்யப்பட்டேன் அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அம்மா யார் அப்பா யாருன்னு தெரியாம நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா கண்ணீர் விட்டு அழுதான் கர்ணன் தலையை குனிஞ்சிக்கிட்டான் பழிக்கு அஞ்சு உன்னை விடுத்தேன் அம்மா இப்போவாவது வந்து சொல்லியே சாகுற போது ஒரு நிம்மதி கிடைக்கட்டும் நான் என்னம்மா செய்யணும் உனக்கு அம்மா வந்தா என்ன கேட்கணும் நான் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்கணும் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட போன பொழுது சிவபெருமான் அவளை பார்த்து அம்மான் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்த்து அப்பான் உடனே சிவபெருமான் என்ன சொன்னாரா அம்மா உனக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படித்தான் கேட்கணும் உன்னை எங்க கொண்டே விடணும்னு கேட்கப்படாது என்னம்மா செய்யணும் ஒரு வரம் கொடுக்கணும் என்ன வரம் நான் எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உன்னை மறக்க கூடாது பெருமானே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் என்றும் மறவாமை வேண்டும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் உன்னை மறக்கப்படாது பிறக்கப்படாது இன்னுமே ஒருவேளை பிறந்தா உன்னை மறக்கப்படாது நீ ஆடுற பொழுது நாம் பாடிக்கிட்டே இருக்கணும் வா திருவாலங்காட்டுக்கு வா சென்னைக்கு பக்கம் அரக்கோணம் அரக்கோணத்துக்கு பக்கம் திருவாலங்காடு திருவாலங்காட்டிலே நடராஜா ஊர்த்துவ தாண்டவம் ஆட அம்மையார் இருந்து கீழே பாடிக்கொண்டிருக்கிறாள் திருவாலங்காடு அரக்கோணத்துக்கு பக்கம் சென்னைக்கு பக்கம் அம்மா நான் என்ன செய்யணும் கேட்டான் நீ பாண்டவர் பக்கம் வந்து சேரணும் அம்மா அது முடியாதம்மா ஏன் நான் உயிரை கொடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன் யாருக்கு துரியோதனனுக்கு என்று அவன் தப்பு இல்லை ஊருக்கு தப்பு பண்ணுவான் எனக்கு அப்படி நண்பன் கிடையாதம்மா நட்புன்னா என்னன்னு தெரியுமா வடமொழியில் ஒரு சுலோகம் இருக்கு பாலுன்னு தண்ணீரும் நண்பர்கள் நம்ம என்ன பண்றோம் பாலில் தண்ணியை ஊத்துறோம் இந்தியாவில் தண்ணியில் பாலை ஊற்றுவோம் எல்லாம் ஒன்று தானே ரெண்டு நண்பர்கள் பாலும் தண்ணீரும் நண்பர்கள் ஊற்றி வச்சாச்சு நம்ம வீட்டு அம்மா அடுப்பில் வைக்குது அடுப்பில் வச்சால் என்ன ஆகுது கொஞ்ச நேரத்தில் பால் பொங்கி வருதா இல்லையா ஏன் பொங்கி வருது இந்த பால் சொல்லுது என் நண்பனான தண்ணீர் ஆவியாக போயிட்டேன் ஐயோ என் நண்பன் போயிட்டானே அப்படின்னு இந்த பால் பொங்கி மேலே வருது நம்ம வீட்டு அம்மாவுக்கு பால் பாஷை தெரிஞ்சிருக்கு பொங்கி மேலே வந்த உடனே தண்ணியை அள்ளி தெளிக்கிறான் தெளித்த உடனே என் நண்பன் வந்து விட்டான் பால் அடங்கி போச்சு அடங்கி போச்சா இல்லையா தண்ணியை தெளிச்சா பால் அடங்கும் இதெல்லாம் பால் காய்ச்சி பழக்கம் இருந்தால் தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது நட்பு அப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும் பாலும் தண்ணீரும் போல பிசராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் போல அம்மா அவன் எனக்கு நண்பன் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு தாயே இந்த துரியோதனன் மனைவிக்கு பேர் மிக கெட்டிகார பொண்ணும் நானும் பானுமதியும் உட்கார்ந்து ஒரு நாள் சொக்கட்டான் தாயம் ஆடிக்கொண்டிருந்தோம் எதிர்த்தாப்புல கதவு பானுமதி கதவை பார்த்து உட்கார்ந்திருந்தாள் நான் கதவுக்கு முதுகு காட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் ஆட்டத்தில் பானுமதி தோற்று போகிறாள் திடீர்னு எந்திரிச்சா ஏன் எந்திரிச்சா தெரியுமா புருஷன் துரியோதனன் அந்த கதவு வழியாக வர்றான் இவனுக்கு தெரியாது என்ன கதவு இவனுக்கு பின்னால அவன் நேர உட்கார்ந்து இருக்காள பார்த்துட்டான் கணவனை கண்டால் எழுந்திருப்பது அந்த காலத்தில் ஒரு கெட்ட வழக்கம் புரியுது அவங்களுக்கெல்லாம் நல்ல புரியுமே கணவன் வந்த உடனே இவ வேகமாக எந்திரிச்சிட்டான் கருணை என்ன நினைச்சா தோத்து போனதுனால எந்திரிச்சிட்டான் உட்காரு மடியை பிடிச்சி இழுத்த வயிற்றுக்கு கீழே கையை வச்சு இழுத்த அவ ஒரு மணிமேகலை கட்டி இருந்தா முத்து அருந்து வச்சு அவ்ளது வேகமாக இழுத்திருக்க முத்து அருந்து போச்சு அவ காலெல்லாம் ஆட நிற்கிறா துரியோதனை வந்தா நடந்ததை பார்த்துக்கிட்டா அண்ணா நீங்க தாயத்தை ஆடுங்க இந்த முத்தை நான் கோர்த்து தர்றேன் எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன இந்த முத்தை கோர்க்கிற பொழுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம கோர்க்கணும் அம்மா பதட்டத்தோட கோர்த்தா துவாரத்தை விட்டுவிட்டு நூலு சுத்தி சுத்தி வருமா அதை எடுத்து கோர்த்த அம்மா அப்ப என்ன அர்த்தம் தன் மனைவியினுடைய மடியை புடிச்சு தன் நண்பன் இழுத்த பொழுது அதை பத்தி கொஞ்சம் கூட விகல்பமாக நினைக்காமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருந்தானம்மா இப்படிப்பட்டவனுக்கு நான் உயிரை கொடுக்கணுமா வேண்டாமா ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி கருமமும் தருமமும் என்றான் அவனுக்காக வெற்றி காண்பேன் வெற்றி கிடைக்கலன்னா உயிரை கொடுத்துருவேன் அம்மா இப்படி ஒரு நண்பன் கிடப்பானா சரி இவன் வர மாட்டான் ரெண்டு வரம் கொடு சத்திரியர்கள் ரெண்டு வரம் கேட்குற பழக்கம் கொடுத்தான் கைகேக்கு ரெண்டு வரம் பெண்டாட்டி தேரோட்டினாள் தேர் சக்கரத்தில் இருந்த கடையானி கலண்டு போச்சு கைகேகி தேரோட்டினாள் சம்பராசுர யுத்தம் கடையானி கலண்ட உடனே அவ பார்க்கிறார் விரல கொண்டே கடையானி மாதிரி வச்சுட்டான் இல்லைன்னா தேர் சக்கரம் உருண்டு ஓடி இருக்கும் இவன் தோத்திருப்பான் எவ்வளவு வீரம் அந்த பொண்ணுக்கு கைகேயிக்கு சண்டையில ஜெயிச்சுட்டேன் கையை பார்த்தா கை கொழண்டு போய் கிடக்க அவளுக்கு என்னம்மா இந்த சக்கரத்தில் கடையாணி கலண்டு போச்சு கைய வச்சு ஐயோ நீதாமா என் வெற்றிக்கு காரணம் உனக்கு என்ன வேணும் ரெண்டு வரங்கள் பண்டாட்டி உதவி பண்ணனா ரெண்டு வரம் கொடுக்கலாம் காஞ்சி வரம் தர்மா வரம் அவளுதானே காஞ்சிவரம் பட்டு தர்மாவரம் பட்டு ரெண்டு இது வாங்கி கொடுத்தா நிம்மதியாக போச்சு அட ரெண்டு இல்லாட்டியும் நாளை வாங்கி கொடு இவன் விவரம் கெட்டு போய் ரெண்டு வரம் கொடுக்குறேன்னு சொல்ல அப்போ சரியான சமயத்தில் ரெண்டு வரத்தை கேட்க ராமாயணம் இலங்கைக்கு போயிற்று சரி தாயே வரம் கேள் கர்ணா உன் கையில் ஒரு நாகாஸ்திரம் வச்சிருக்கிற ஆமாம் அதை அர்ஜுனன் மீது விடும் பொழுது ஒரு தடவைக்கு மேலே விடாதே அம்மா வீரன் ஒரு முறைக்கு மேலே மாட்டான் அம்மா உன் பிள்ளை வீரன் விட மாட்டேன் ஒரே முறை தான் விடுவேன் சரி கர்ணா இன்னொரு வரம் கேள் தாயே பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்ற நாலு பேரையும் நீ போரில் கொல்லக்கூடாது அம்மா அர்ஜுனன் தான் எனக்கு சமமான பகைவன் அவனோடுதான் சண்டை மற்றவர்களை கொல்ல மாட்டேன் தாயே எனக்கு நீ ரெண்டு வரம் கொடுமா யாரு கொடுத்து பழகின கர்ணன் கேட்கிறான் தாயே எனக்கு நீ ரெண்டு வரம் கொடுமா என்ன வரம் முதலாவது வரம் இந்த செய்தியை பாண்டவர்கள் பால் சொல்லிவிடாதே சொன்னால் தருமன் சண்டை போட மாட்டான் துரியோதனனுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது எப்படி இருக்கு பார்த்தீங்களா உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பாலசுந்தரம்னு ஒரு ஆள் வந்தார் எதிர்த்தாப்பில் மகாத்மா காந்தி பாரட்லா வழக்கறிஞர் உடம்பெல்லாம் காயத்தோடு வர்றார் அந்த பாலசுந்தரம் காந்தி பார்க்குற நீ யாருப்பா பாலசுந்தரம் இது என்ன முகமெல்லாம் காயம் எங்கள் முதலாளி வெள்ளக்காரன் இருபது மணி நேரம் வேலை பார்ப்போம் நாலு மணி நேரம் அடி வாங்கி சாவோம் நாங்கள் தமிழ் கூலிகள் அடிமைகள் எங்கள் கழுத்தில் நாய்க்கு லைசன்ஸ் போட்ட மாதிரி ஒரு லைசன்ஸ் இருக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணால் கூட செல்லாது நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அது சரி துண்டை ஏன் தோளில் போடாம கக்கத்தில் வச்சிருக்கேன் நாங்கள் அடிமைகள் துண்ட தோளில் போடக்கூடாது போட்டால் என்ன ஆகும் துண்டை தோளில் போட்டால் அடுத்து துண்டு போடுவதற்கு தோல் இருக்காது மகாத்மா காந்தி கேட்கிறார் நான் என்னப்பா செய்யணும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் மகாத்மா காந்தி வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்தார் பாலசுந்தரத்துக்கு வெற்றி எல்லாரும் போய் காந்தி காலில் விழுந்தாங்க தமிழ் கூலிகள் தமிழ் மக்கள் மாயவரத்துக்கு பக்கம் தில்லையாடி முனிசாமி முதலியார் தலைமையில் போனவர்கள் அத்தனை பேரும் காலில் விழுந்தாங்க காந்தி நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் காந்தி ஒத்துழையாமை போற ஆரம்பித்தார் எல்லாரையும் முடிச்சு ஜெயிலில் போட்டுட்டான் வெள்ளக்காரை மூணு பேரை ஒரு அறையில் போட்டான் காந்தி பாலசுந்தரம் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தில்லையாடி வள்ளியம்மை பதிமூணு வயது மலர்ந்தும் மலராத பருவம் அவளையும் செய்யல அவ ஒத்துழையாம போருக்கு வந்தால அதை சொல்லுங்க வீட்டில் எல்லாமே ஜெயிலில் போட்டாச்சு அந்த காலம் ஜெயில் கொடுமையானது சாப்பிடுறதுக்கும் கழிவறையில் கழிக்கிறதுக்கும் ஒரே பிளேட்டு தான் அப்படி ஒரு காலம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறவன் வெளியில வெளியில் வர்ற பொழுது பத்து கிலோ கூட இருக்கு நல்லா வர்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்குது ஜெயில அப்ப அதெல்லாம் கிடையாது எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார் சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒன்னா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மூணு மாசம் அவ்வளவுதான் தூக்கம் ராத்திரி பகலாக கஷ்டம் உடம்பு குறஞ்சி சாக போகிறா அந்த பொண்ணு வெளியில் விட்டுட்டாங்க மகாத்மா காந்தியும் பாலசுந்தரமும் ஒரு துணியை போட்டு சுற்றி அந்த பொண்ணை தோளில் தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க காந்தியினுடைய ஆசிரமத்தில் கொண்டு வந்து படுக்க வச்சாச்சு அந்த பொண்ணு முழிச்சு முழிச்சு பார்க்குது அம்மா இந்த வயசில் சாகப்போரியே உனக்கு வருத்தமா பாபுஜி எனக்கு வருத்தம் தான் என்ன வருத்தம் கடவுள் எனக்கு ரெண்டு கைகளை கொடுத்தார் இரண்டு கால்களை கொடுத்தார் இரண்டு கண்களை கொடுத்தார் இரண்டு காதுகளை கொடுத்தார் ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார் ரெண்டு உயிரை கொடுத்திருப்பாரே ஆனால் உங்கள் போராட்டத்துக்கு இன்னொரு உயிரையும் தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமே நீதாம்மா தமிழ் பொண்ணு சத்தியமாக உனக்காக நான் தமிழ் கற்றுக்கொள்கிறேன் தாயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல மகாத்மா காந்தி அந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கு வாக்கி கொடுத்து தமிழ் படித்தார் எதுக்கு சொல்ல வந்தேன் உயிரை கொடுக்கறதுக்கு நான் ரெண்டு மர தயாருங்கிறாளே அதே மாதிரி கர்ணன் பேசுகிறான் திடம்படுத்துடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோத்து கடன் கழித்து என் உயிரை கொடுப்பேன் துரியோதனனுக்கு உயிரை கொடுக்காமல் வரமாட்டேன் அர்ஜுனனை தவிர மற்றவர்களை கொல்ல மாட்டேன் தாயே நீ போகலாம் வேகமாக நான் ஓடுற நேரம் இல்லை பதினஞ்சா நாள் போரில் துரோணர் இறந்துட்டார் பத்தாம் நாள் போர் வரைக்கும் கர்ணன் கலந்துக்கலை ஏன் பீஷ்மாச்சாரியார் இவனுக்கு போதுமான மரியாதை கொடுக்கலை மகாரதனாயிருந்த இருந்த கர்ணனை அர்த்தரதன்னு கொண்டே வச்சு விட்டார் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கவனை கொண்டே தேர்ட் ரேங்கில் உட்கார வச்ச மாதிரி இவனுக்கு கோபம் தாங்கலை நான் மகாரதன் என்ன போய் அர்த்தரதனில் உட்கார வச்சு விட்டீங்க பாட்டனாரே உங்கள் உடம்பில் உயிர் இருந்து நீங்கள் சண்டை போடுற வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன் பத்து நாள் கர்ணன் யுத்தத்துக்கு வரவில்லை பத்தாவது நாள் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் விழுந்தார் பதினொன்னா நாள் யுத்தத்துக்கு வந்தான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அபிமன்யுவை பின்னாலே இருந்து அம்பு விட்டு அவன் கையிலே இருந்த வில்லை ஒடித்தவன் கர்ணன் தப்பு தர்மத்தை மீறி சண்டை போட்டான் தப்பு பதினஞ்சாம் நாள் துரோணர் விழுந்தார் இன்னி யாரை சேனாதிபதியாக்கிறது கர்ணன் பதினாறாம் நாள் காலையில் கர்ணன் சேனாதிபதியாகிறான் யுத்தம் மொத்தம் பதினெட்டு நாள் பத்து நாளைக்கு பாட்டனார் பீஷ்மர் சேனாதிபதி அடுத்த அஞ்சு நாளைக்கு வாத்தியார் துரோணாச்சாரியார் சேனாதிபதி பதினாறாம் நாள் கர்ணன் சேனாதிபதி சண்டை போடுறான் அவன் சண்டைக்கு கர்ணன் அவனை விட்டான் சில பேருக்கு பதவி கொடுத்தா ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க தெரிஞ்சு பதவி கொடுக்கணும் நல்ல சண்டை போடுறான் நகுலை மாட்டிக்கிட்டான் ஒரு அம்பு விட்டா நகுலன் செத்து போயிடுவான் அம்பை எடுத்தான் யோசிக்கிறான் அம்மாவுக்கு வரம் கொடுத்துருக்கே அர்ஜுனனை தவிர யாரையும் கொல்ல மாட்டேன் வரம் கொடுத்துருக்கேன் அம்ப உள்ள போட்டான் நகுலன் தப்பிச்சுக்கிட்டான் இது என்னைக்கு பதினாறாம் நாள் யுத்தம் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை அர்ஜுனன் அம்புகள் வேகமாக பாய்கின்றன இந்த அர்ஜுனனுக்கு என்னமோ தெரியலை இந்த கர்ணனை பார்க்குற போதெல்லாம் அவங்க அண்ணன் தருமனை பார்த்தாப்பில் இருக்கு இதுதான் இன்டியூஷன் உள்ளுணர்வு தர்மராஜாவை பார்த்தாப்பில் இருக்கு இவன் எப்படி சார் அம்பு விடுவான் தவிக்கிறான் கொஞ்ச நேரம் ஆச்சு தருமருக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடந்துச்சு துரியோதனன் தோத்து ஓடிட்டான் பதினாறாம் போர் இப்படி பதினேழாவது நாள் கண்ணன் தர்மராஜாவிடத்திலே சொல்கிறான் தர்மராஜா இன்றைக்கு சூரிய புத்திரன் மாழ்வான் சூரிய புத்திரன் யாரு கர்ணன் பதினேழாவது நாள் யுத்தம் கர்ணன் ராத்திரி பூரா தூங்கலை என்னமோ உள்ள சொல்லுது இன்னைக்கு தாண்டா கடைசி தேதி சில பெரியவங்களுக்கு இது தோணிரும் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் சொல்லி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சமாதி பெரிய சித்தர் மகா ஞானி சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி எல்லாம் அழகா கட்டி விட்டு உள்ள போய் உட்கார்ந்தார் அப்படியே அந்த மூச்சு உள்ளேயே ஒடுங்கி விட்டது அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஜீவ சமாதி ராகவேந்திர சுவாமி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கையில் அந்த ருத்ராட்ச மாலை எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன் நின்னு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரிஞ்சது பெரியவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் எங்கள் ஊர் சொந்த ஊர் தேவகோட்டைங்க அந்த ஊரில் தண்ணீர்மலை செட்டியார்னு ஒருத்தர் மன்னிக்கணும் கண்ணப்ப செட்டியார்னு ஒருத்தர் நல்ல புண்ணியவான் ரொம்ப தர்மம் பண்ணவர் கடைசி காலம் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க இவர் முழிச்சுக்கிட்டே இருக்கார் மயில் வந்துருச்சு முருகன் வந்துட்டான் போயிட்டு வரேன் முடிஞ்சு போச்சு புரியுதா அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தால் தான் கிடைக்கும் சில பேர் ஆறு மாதம் கிடந்து இழுத்துக்கிட்டே கிடந்து எல்லாரும் ஐயோ கஷ்டப்படுறாரே கஷ்டப்படுறாரே எங்களையும் கஷ்டப்படுத்துகிறாரே சொல்லி அதுக்கப்புறம் சாகலாமா கூடாது நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயில் கிடவாமல் பாவி ஏன் காயத்தின் ஓர் நொடிக்குள் நீக்கியனை உன் போர் ஊர் ஐயா நின் சீரடிக்கையில் வைப்பாய் தெரிந்து அப்படிங்கிறதுக்குள்ளே இறந்து போவணும் அப்துல் கலாம் புண்ணியவான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் பையங்களுக்கு அப்படியே சாஞ்சார் முடிஞ்சு போச்சு நல்லா போனவர் நல்லா பாடம் நடத்தினவர் ஒரு ஆசிரியராக பிறந்து ஆசிரியராக வாழ்ந்து ஆசிரியராக இறந்தார் கர்ணன் நினைக்கிறா இன்றைக்கோட கணக்கு முடிஞ்சிடும் துரியோதனா என்ன நான் சண்டை போடுவேன் எனக்கு தகுந்த ஒரு சாரதி கிடையாது இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னு ஒரு சாரதி இருக்கான் கெட்டிக்காரன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த அர்ஜுனை உள்ளே உட்கார்ந்துருப்பானா கிருஷ்ணன் முன்னால் சாரதியத்தில் உட்கார்ந்துருப்பானா நாலு குதிரைகளையும் அவன் தான் ஓட்டுவேன் இப்போது உள்ளே இருக்கிற அர்ஜுனை இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் திரும்புவேன் போர்க்களத்தில் எவ்வளவு சத்தமாக இருக்கும் இவன் சொன்ன கேட்குமா இதுக்காக இந்த அர்ஜுனை என்ன செய்வானா கிருஷ்ணன் தோளில் ரெண்டு காலையும் வச்சுக்குவானா வலது காலை இழுத்தா அவன் தேரை வலது பக்கம் திருப்பணுமா இடது காலை இழுத்தா அவன் தேரை இடது பக்கம் திருப்பணுமா இந்த கிருஷ்ணனுடைய எளிமை வேற யாருக்கு கிடைக்கும் பகவானுடைய தோளில் பக்தனுடைய கால் தான் கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பெருமை பாஞ்சாலியை கும்பிட்டா பக்கத்தில் இருக்கவன் யாரு கிருஷ்ணன் அவளுக்கு பேரு கிருஷ்ணை அவனுக்கு பேரு கிருஷ்ணன் சரி எனக்கு ஒரு சரியான தேரோட்டி வேண்டும் திரிபுரம் எரித்த சிவபெருமானுக்கு பிரம்மா தேரோட்டி உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேரோட்டி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டி துரியோதனா எனக்கு ஒரு தேரோட்டி வேணுமே துரியோதனன் சல்லியன் என்கிட்ட போனான் சல்லியன் யார் தெரியுமா பாண்டுவுக்கு மச்சினை பாண்டு ராஜாவுக்கு ரெண்டாம் தாரம் மாதிரி மாதிரியினுடைய சகோதரன் சல்லியன் ஒழுங்கா சொல்ல போனா நகுலனுக்கு சகாதேவனுக்கு மாமா அவன் அந்த பக்கம் சேர ஒட்டாம துரியோதனை இந்த பக்கம் இழுத்து விட்டான் எப்படி இழுத்தானுங்கிறத நாளைக்கு சொல்லுவேன் நாளைக்கு தான் துரியோதனை வர்றேன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் இழுத்து விட்டாங்க இப்போ சல்லியன் வீராதி வீரன் அவனை ஜெயிக்க முடியாதுங்க அப்படி நிற்கிறான் இந்த சல்லியனை தேரோட்ட சொல்லு துரியோதனன் போனான் சல்லிய மகாராஜா கர்ணனுக்கு தேர் கர்ணனுக்கா டே அவனே தேரோட்டி மகன்டா தேரோட்டி மகனுக்கு ஒரு சத்திரியன் தேரோட்டுறதா நான் சத்திரியன் தெரியுமா அவன் சொன்னது ரொம்ப சரி அந்த காலம் இல்லை தேரோட்டுவது அருங்கலை அது உங்களால் தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது மானுக்கு புலி பணியுமா கர்ணனுக்கு நான் தேரோட்டியா வேறொருவன் கூறியிருந்தால் நாக்கு இருந்திருக்காது துரியோதனா தேர்ப்பாகன் மகனுக்கு மன்னன் தேரோட்டியாவதா காலில் விழுந்துட்டான் துரியோதனன் சக்கரவர்த்தி ராஜாதிராஜன் சல்லிய மாட்டிக்கிட்டான் எனக்கு நீங்கள் துணை செய்யணும் சரி தேரோற்றேன் கர்ணன் தானம் பண்ணனான் தவம் பண்ணனான் பரசுராமர்கிட்ட வாங்கின அஸ்துரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டான் நாகாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான் புறப்பட்டான் சல்லியங்கிட்ட வந்தான் நான் நாகாஸ்திரத்தை பெற்றேன் பரசுராமரிடத்திலே அஸ்திரங்களை பெற்றேன் உங்களை தேரோட்டியாக பெற்றேன் நான் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கேன் அவன் கேட்குறான் அதெல்லாம் சரி இதுவரைக்கு அர்ஜுனனை ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்கியா பதினாறு நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சே ஒரு நிமிஷமாவது அர்ஜுனனை கர்ணா நீ ஜெயிச்சிருக்கியா கேப்பானா இல்லையாவே இவன் தலையை குனிகிறான் இன்றைய போரின் முடிவு இப்பொழுது எப்படி தெரியுங்கிறான் சண்டியன் நீ போனாலும் போயிருவேன் அர்த்தம் இவன் சொல்றான் திறமை இருந்தால் தேரை ஓட்டு இதெல்லாம் பேசாதே கர்ணன் சல்லு என் கீழே இறங்கினா போடா உன் நான் ஓட்ட மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டேன் துரியோதனன் திரும்ப போறான் காலில் விழுந்தான் தவிக்கிறான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி திரும்ப உட்கார வச்சு விட்டேன் தேரோட்டி நம்ம டிரைவர் மோசமான ஆளா இருந்தா ரொம்ப ஆபத்துங்க மறந்துடாதீங்க நம்ம உசிரி யார்கிட்ட இருக்கு டிரைவர்கிட்ட தானே இருக்கு கண்டக்டர் தூங்கலாம் டிரைவர் தூங்கப்படாது டிரைவர் தூங்கலன்னா மற்றவங்கள்லாம் நல்லா தூங்கலாம் டிரைவர் தூங்கிட்டா மற்றவங்கள்லாம் பெருமனன்டா தூங்கலாம் அவ்வளோதானே யார் டிரைவர் இப்போ தேரோட்டி சல்லியன் கர்ணன் தேர் பறந்தது திஷ்டதுயினன் தோற்று ஓடினான் சோழன் மகத மன்னன் சகாதேவனை வென்றான் பெரிய சண்டை கர்ணன் அம்பு தருமனை காயப்படுத்தியது வீமனை தொலைத்தது கர்ணன் கடைசி நேரம் போது சில பேர் பழிச்சு நிற்பான் கடைசி நேரம் எல்லாரோடையும் சண்டை சரியான சண்டை துச்சாதனன் ஒரு பக்கம் வந்தான் வீமன் அவன்கிட்ட போனான் துச்சாதனனை ஜெயித்தான் கிழித்தான் ரத்தத்தை குடிக்க போனான் சபதம் பண்ணியிருக்கேன் துச்சாதனனை கொன்று அவன் ரத்தத்தை குடிப்பேன் கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்தார் துச்சாதனன் ரத்தத்தை குடிக்காதே குடிச்சின்னா நீனும் கெட்டு போயிருவேன் வாய கொப்புளி போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா நரசிங்கத்துக்கு வேகம் வந்தது உலகத்தை காப்பாற்றுவதற்காக இரணியனுடைய வயிற்றை கிழித்தது நரசிங்கம் அந்த இரத்தத்தை குடித்து விட்டது அதனாலே நரசிங்கத்தினுடைய ஆவேசம் உலகத்தை அழிக்கக்கூடிய மாதிரி ஆகிவிட்டதாம் இப்போ என்ன பண்றது சிவபெருமான் சரவ பறவையாக மாறி நரசிங்கத்தின் வயிற்றிலே இருந்த அந்த இரத்தத்தை பூரா உறிஞ்சி நரசிங்கத்தை சாந்தப்படுத்தினார் அந்த பறவைக்கு பெயர் சரபமூர்த்தி திரிபுவனம்னு கும்பகோணத்துக்கு பக்கம் ஒரு ஊர் அங்கே சாமிக்கு பேரு சரவமூர்த்தி கூடிய சீக்கிரம் உங்க கோயிலில் சரவமூர்த்தி எழுந்தருள போகிறார் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த ரத்தம் குடிக்காதே விடு கர்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சண்டை கடைசி நேரம் அர்ஜுனன் அம்பு விடுறான் கர்ணன் அம்பு போகலை என்னடா புரியல கிருஷ்ணன் கேட்கிற என்னடா அம்பு விடுற இல்ல பார்த்தா தருமராஜா மாதிரி தெரியுது நான் எப்படி அம்பு விடுவேன் நான் இவன் தோத்து போறேன் அட என்னடா வெண்ண திரண்டு வர்ற பொழுது தாலியை உடைக்கிற பதினாறு நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சுடா இந்த கர்ணனும் துரியோனும் தாண்டா பாக்கி இப்போ போய் கதையை திருப்பதியே கண்ணா இந்த கர்ணன் இடத்திலே நான் தோற்று போக விரும்புகிறேன் அர்ஜுனா என்ன சொல்ற எங்கள் அண்ணனை பார்க்கணும் எதிர்த்தா இருக்கிறது தருமன் மாதிரி தெரியுது நான் போய் எங்க அண்ணனை பார்க்கணும் என்னடா பம்பா இருக்கு வா வந்து பார்த்தா தர்மராஜா இங்க உட்கார்ந்துருக்க அர்ஜுனா கர்ணனை கொன்று விட்டாயா அண்ணா கர்ணனை பார்த்தா உங்களை பார்த்தா பிள்ளை இருக்கு என்னடா நீ உன் கையில ஒரு காண்டிபம் அது என்ன காண்டிபமா இவ்வளவு நேரத்துக்குள் கர்ணனை கொல்ல வேண்டாமா உன் காண்டிபம் என்ன காண்டிபம் தருமராஜா சொல்லி சொல்லிவிட்டார் அர்ஜுனனுக்கு சபதம் என்ன தெரியுமா என் காண்டிபத்தை எவனாவது இகழ்ந்தால் அவன் தலையை வெட்டுவேன் கிருஷ்ணன் தடுமாறி போன பாவிகளா நான் ஒன்னொன்னா கொண்டுகிட்டு போறேன் நீங்க உடைச்சுக்கிட்டே இருக்கீங்களே அர்ஜுன எந்திரிச்சான் என் காண்டிபத்தை அண்ணா தருமராஜா இகழ்ந்து விட்டார் அவர் கழுத்த விட்டுவேங்கிறான் ஏண்டா இப்படி விட்டுனா துரியோதனன் ஜெயிச்சிருவாண்டா நான் என்னதான் சகாதேவன் ஒரு பார்வை பார்க்குறான் கர் கண்ணனை என்ன அர்த்தம் எங்கள் அஞ்சு பேரையாவது காப்பாத்துன்னு அன்னைக்கு கேட்டனில் காப்பாற்றுறேன்னு சொல்லி இல்லை மாட்டிக்க அர்ஜுனன் தருமன் கழுத்த வெட்ட போகிறேங்கிறான் கிருஷ்ண பரமாத்மா உள்ளே வந்தார் அர்ஜுனா நிறுத்து பெரியவங்களை தூஷித்து பேசினால் கொன்ற மாதிரி அர்த்தம்